வணக்கம். இப்போ நாம இந்த வீடியோவில் நிஃப்டிக்குரிய இன்ட்ராடே பிரேக்அவுட் லெவல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிரேக்அவுட் ரேஞ்சஸ் தெரிஞ்சுக்கிற மூலமா உங்களாலே வந்துட்டு ஓனாக ட்ரேடிங் பண்ண முடியும். அதுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சேனலுக்கு புதுசாக வர்றவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது மூலமாக தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலினுடைய நேம் என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடர். அது செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் லோட் ஆகும். ஹோம் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வீடியோஸ் பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கோம். அதாவது ஸ்ட்ராட்டஜி ஓரியன்ட் இண்டிகேட்டர்ஸ் ஓரியன்ட் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் போத் லாங்குவேஜில் ஆட் பண்ணியிருக்கோம். அதை பார்க்குற மூலிமா நீங்கள் நாலேஜ் கெயின் பண்ணிக்கலாம். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்கன்னா கைடன்ஸ் கிடைக்கும். நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டோஜி பேட்டர்னில் ஃபார்ம் ஆயிருக்கு. மார்க்கெட் ஓப்பனிங்லேயே நல்லா 12,004 ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு. ஸோ நல்ல ஒரு பாசிட்டிவ் பயஸில் இருந்துச்சு. பட் ஆனால் கரெக்டாக அந்த 12,030 ரேஞ்ச் வரைக்கும் தான் மார்க்கெட்டால் பாசிட்டிவாக போக முடிஞ்சு. 38 போனதுக்கப்புறம் அகெயின் மார்க்கெட் செல்லிங் ப்ரெஷர், அங்கேருந்து செல்லிங்கில் கீழே விழுந்துச்சு. நல்ல ஒரு ஃபால், 960 வரைக்கும் ஃபால் ஆச்சு. 950 லெவலுக்கு கீழே கூட வரல. 960 வந்து அகெயின் ஸ்டாப் ஆகிட்டு மார்க்கெட் ரெக்கவர் ஆச்சு. அடுத்து ஃபுல்லாக ஒரு கன்சல்டேஷனான மார்க்கெட். அது பார்த்தீங்க அப்படின்னா ஃபினிஷிங்கில் கரெக்டாக 11,999.10 அதில் வந்து ஃபினிஷ் ஆச்சு. ஸோ மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக 12,000 ஒரு 1 ரூபி கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த 1 பாயிண்ட் கீழே க்ளோசிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைக்கலாஜிக்கலாக ஒரு நெகட்டிவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணப்படுது. ஸோ இப்போதைக்கு இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இன்னமும் இந்த 12,000 மேலே பிரேக் ஆகி மேலே வந்தாலும் இந்த 12,030 ரேஞ்சை வந்து தாண்ட மாட்டேங்குது. நேற்று கூட சொல்லியிருந்தோம் 12,030 ரேஞ்ச் வந்து ஒரு இதுவாக இருக்குது, ரெசிஸ்டன்ஸாக இருக்குது, அதை பிரேக் பண்ணி மேலே போகணும் அப்படின்ட்டு. அகெயின் வந்து பார்த்திங்கன்னா அந்த 38 போயிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் ஆயிடுச்சு மார்க்கெட். ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்திங்கன்னா நல்லா மார்க்கெட் வந்து பையிங் மார்க்கெட்டுன்றதை விட செல்லிங் மார்க்கெட் தான் வந்து பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்குது. அதை விட ரைட்டிங் மார்க்கெட்டும் நல்லா ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்குது. செல்லிங் மார்க்கெட் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மார்க்கெட் எப்போலாம் வந்து ஒரு ஓப்பன் ஆகிட்டு ஒரு 50 பாயிண்ட் ஏறுதோ அப்போல்லாம் நீங்கள் செல் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 50 பாயிண்ட்டு அந்த மாதிரி வந்து டக்குன்னு ஒரு டவுன் ஆகுது. ஸோ ஒரு செல் ஆன் ரைஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. மார்க்கெட் நல்லா ஏறினதுக்கப்புறமா ஹையில் செல் பண்ணணும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா எப்போ செல் பண்ணுறதுன்னா ஒரு ஓப்பன் ஆகிட்டு இப்போ 12,000 ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகிட்டு ஒரு 30 பாயிண்ட் அதுக்கிட்ட போனதுக்கப்புறமா மார்க்கெட்டால் பிரேக் பண்ணி மேலே போக முடியல. நீங்களும் ஒரு ஸ்டாப் லாஸ் 10 பாயிண்ட் 15 பாயிண்ட் வச்சுட்டு நல்ல 30 பாயிண்ட் கிட்ட டார்கெட் வச்சு எய்ம் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து 12,030 ரேஞ்ச் போகிற ஒவ்வொரு இடையும் வந்து ரெசிஸ்டன்ஸ் காரணமாக மார்க்கெட்டால் பிரேக் அவுட் பண்ணி மேலே போக முடியலன்றது க்ளீனாகவே வந்து தெரியுது. அதுவும் பாஸ்ட் கொஞ்சம் டேஸாகவே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஓப்பன் ஆகல, ஒரு மூமெண்ட் நல்லா பாசிட்டிவாக கொடுத்துச்சுன்னா அங்கேருந்து ஃபாலாக ஆரம்பிச்சிருது. ஒரு கண்டினியூஸ் மொமெண்டம்லாம் ஸ்டாக்கால் வந்து இருக்கவும் முடியல. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரிலாம் வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது செல்லான் ஹை வந்து நல்லாவே வந்து ஒர்க் அவுட் ஆகும். அதே மாதிரி பை வந்து எப்போ பண்ணலாம் அப்படின்னா ஒரு 12,050 ரேஞ்ச், 12,050 12,050 தாண்டிச்சுன்னா அப்போதைக்கு பை பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு அப்செட் வியூ பிரேக் அவுட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸ்பர்ட்டாலேயும் வந்து அனலைஸ் பண்ணப்படுது. 12,050 பிரேக் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் லெவலாக 12,100 கிட்டே இருக்குது. ஸோ 12,050 பிரேக் ஆனதுக்கப்புறம் 100 வரைக்கும் நீங்கள் நல்லா எய்ம் பண்ணலாம். அதே மாதிரி டவுன் சைடில் இப்போ சப்போர்ட்டிவ் லெவல் பார்த்தீங்கன்னா 950 இருக்குது. 950 ரேஞ்ச் பிரேக் ஆச்சு அப்படின்னா சின்னதாக ஒரு ஃபால் ஒழுகும் 900 வரைக்கும். ஸோ அதில் நீங்கள் செல் பண்ணிட்டு சின்ன டவுன் சைடாக ஒரு 50 பாயிண்ட்ஸ் எய்ம் பண்ணுறதுனாலும் எய்ம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸ்டாக் ஓரியன்டில் பார்த்தீங்கன்னா டெலிகாம் ஸ்டாக்ஸ் ஓப்பனிங்லேயே நல்ல ஒரு ஜம்ப். மெயினாக வந்து ரிலையன்ஸ் தான் வந்து இன்னைக்கு இண்டெக்ஸே வந்து ரொம்ப ஜம்ப் பண்ணி கொண்டு போச்சுன்னு சொல்லலாம். அதாவது ஓப்பனிங்லேயே 50 பாயிண்ட்ஸ் கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. அது காரணம் வந்து ஜியோனுடைய டேரிஃப் இன்க்ரீஸ் இந்த மாதிரி ரீசன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் பயாஸில் பாசிட்டிவ் நியூஸில் இருக்கிறதுனால டெலிகாமில் இருக்க வோடாஃபோன் ஐடியாவாகட்டும் எல்லாமே வந்து 30% ரைஸ் ஆச்சு. இன்றைக்கி ஏர்டெல் தவிர எல்லா ஸ்டாக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரைசிங்கில் மேலே தான் இருந்துச்சு. ஏர்டெல் இறங்கினாலும் பெருசாக வந்து ஒரு டவுன் வரல. ஸோ இதெல்லாம் வந்து மார்க்கெட் டெலிகாமில் நல்ல ஒரு பாசிட்டிவ்னஸை வந்து கொண்டு வருது. ஓவர் பாசிட்டிவாக இருக்கிறது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தான். ஓகேங்களா? இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஐட்டி காண்டாக்ட் பண்ணுங்கள். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.